முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா ஃபைனல்ஸ் போகலன்னா அவங்கள நம்ம ரெடி பண்ணலன்னு சொல்றதெல்லாம் வந்து மாவீரன் படம் மாதிரி வந்துருச்சு. இந்த படத்திலே எனக்கு பிடிச்சது ஒரு 5 நிமிஷம், அந்த பீஸ் வந்து எக்ஸலண்ட். எனக்கு உங்கள் அனைவரையும் ரன் பேபி ரன் படத்தோடைய புரியுது என்னடா தம்ப்நெயிலில் வந்து சிங்கப்பூர் சலூன்னு போட்டிருக்கானே, இப்போ ரன் பேபி ரன் சொல்கிறேன் தானே பார்க்குறீங்க. எனக்கு அப்படியே தாங்க ஆயிடுச்சு. படத்துக்குள்ளே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சீனில் கிராஃபிக்ஸ்னு தெரிஞ்சிடுச்சு. முதல் சீன்லேயே அந்த சதுப்பு நிலம்னு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வந்து மழை வந்து ட்ராப்லைட் வந்துடுச்சு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து சூசைட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, அடாப்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரன் பேபி ரன்லேயும் இதே மாதிரியே இருந்துச்சு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கேயும் அதே மாதிரி தான், ரன் பேபி ரன்லேயும் கதை சொல்ல ஆரம்பிப்பார். தன்னுடைய பழைய கதையை ஆரம்பித்து அங்கே கொண்டு வந்து நிற்கும். ஸ்டார்டிங் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வந்து சின்ன வயசில் இருந்ததெல்லாம் வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த ரெண்டு பசங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போனாங்க. பேர் போடுறதே வந்து மறக்கிற அளவுக்கு அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த சின்ன வயசு சீன்ஸ் நல்லா இருந்தது. எது ஆர்ஜே பாலாஜி எது அவர் ஃப்ரெண்டு பஷீர்னால் எனக்கு வந்து தெரியல. நான் அந்த நீட்ட முக பையன்தான் ஆர்ஜே பாலாஜி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அந்த இது ஜாலியாக இருந்தது. அப்புறம் தான் என்னடா இன்னுமா பேர் போட்டுட்ருக்கீங்க, நம்ம அவ்வளோ மறந்தால் படத்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு யோசித்தேன். டேரக்டர் பேர் போட்டதுக்கப்புறம் தான் மெயின் மூவி ஆரம்பிக்குது. ஆர்ஜே பாலாஜியோடைய அப்பா கேரக்டர் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதராக நடிச்சிருந்தார். எல்லாருக்கும் இப்படி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு எங்கிற அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தார். நீ இன்ஜினியரிங் படிக்காத, இன்ஜினியரிங் படி அப்புறம் சூஸ் பண்ணுன்னு சொல்கிறதாகட்டும், அவர் ஒரு ஒரு டைம்லையுமே அந்த லவ் ஃபெயிலியர் போது வண்டியில் உட்காரச்சு அழிச்சிட்டு போகும்போது அவருக்கு ஆறுதல் சொல்கிறதாகட்டும், எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அப்புறமா அந்த படத்தில் வந்து ஒரு வில்லன், யூஸ்வலாக வில்லன் கேரக்டர் வில்லன் காமெடியில் வருவார். ஆமாம், கலகலப்பில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருவார்ல, அவர் தான் வில்லனாக இருப்பாருன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது டப்புன்னு நேச்சர் வில்லனாக வந்து பில்டிங்கை இடித்து விழ வச்சிருச்சு. ஒரே ஷாக்கு. அவர் என்னடானா நல்லவராக மாறிட்டார், எவ்வளோதான்ப்பா நம்மளே ஜெயிச்சுட்டு இருக்கிறது, அவங்க ஜெயிக்கிட்டோன்னு சொல்லி ஃபோனில் சொல்லி டப்புன்னு மாற்றிட்டாங்க. ஸோ ஓகே, பாசிட்டிவிட்டி தான், எல்லா மனிதர்களுமே மாற முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு, நல்லா இருந்தது. படம் பேக்ரவுண்ட் ஆகட்டும், அவர் வந்து சலூன் வைக்க ட்ரை பண்ணுறது அதெல்லாம் எதார்த்தமாக இருந்தது. சத்யராஜ் சார் சொல்லணும், சத்யராஜர் வந்து எல்லாத்துலேயுமே சூப்பர் ஆஸ் யூஷுவல் தான். அவர் வந்து அப்பையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், நம்ம அமைதி படை முன்னாடிலேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்கும்போது அந்த ஒய்ஃபாக தான் சொல்லியிருந்தாங்க, அந்த ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் ஆக்டர் ஸ்கூலெல்லாம் பண்ணி அங்கெல்லாம் ஒரு வேறு ஒரு மாதிரி எடுப்பாங்க இல்லையா படத்தை, ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி இப்படின்னு. இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் 2K ஜென்ரேஷனோடையும் மனுஷன் வந்து சும்மா வாழ்ந்துருக்காரு, செம்மையாக இருக்குது. அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. கஞ்சபிஷ்னாரி அப்படிங்கிறது காமிக்கியும் காமிக்காமலும் அழகாக இருந்தது. அவர் வந்து பப்பில் போய் குடிக்கிறது, அந்த ஏமாற்றி இது செக் வாங்குறது எல்லாம் சூப்பராக இருந்தது. ரோபோ சங்கர் வந்து ஒல்லியாக இருந்தாருன்னு பார்த்தா இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் டக்குன்னு பழைய மாதிரியே ஆகிட்டார். நல்லா இருந்துச்சு ரோபோ சங்கரோடைய டைமிங், அதெல்லாமும் நல்லா இருந்தது. சத்யராஜோடைய ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஐன்ஸ்டீன் இருப்பாங்கள்ல, ஐன்ஸ்டீன் பேக் டு தி ஃபியூச்சர்லாம் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தார், சூப்பர். அவர் வந்து அந்த ஜீன்ஸ் போட்டு ஒரு ஓவர் கோட் போட்டுட்டு ஒரு பப்பில் வருவார் ஒரு வாக்கிங், அது சூப்பராக இருந்தது. வைசி மகேந்திரன் சாரும் வந்து ரொம்ப ஸ்கோப் அவ்வளோவா கொடுக்கல, பட் கொடுத்த இடம் ஓகே, நல்லா இருந்தது. அவருடைய பேச்சு ஆகட்டும், அவர் இவர் திட்டுறது ஆகட்டும், அதெல்லாம் நல்லா இருந்தது. அவரால் தான் அந்த ட்விஸ்ட்டே வரும், அவர் தான் படத்துக்கு வந்து அடுத்து மூவ் பண்ணுறதுக்கான ட்விஸ்ட் வச்சு கொடுப்பாரு. படத்தில் அழற சீன் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு இடத்துல ஒரு லைட்டான எமோஷ்னலான ஃபஸ்ட்டு இடம் எதுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் வீடியோவில். ரெண்டாவது இடம் வந்து அவங்க அப்பாக்கிட்ட பேசும்போது, அந்த தலைவாசல் விஜய் சார் அவர்கிட்ட பேசும்போதும், இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் போகும்போது அது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவர் வந்து சலூன் வச்சிடுறாரு, எல்லாம் நல்லா தான் போகுது. திடீர்னு பார்த்தா பில்டிங் இடிஞ்சு விழுது. அங்கேருந்து நிறையா நமக்கு வந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சிருது, லாஜிக் கேள்விகள். பட் தமிழ் சினிமாவில் அதெல்லாம் பார்க்க முடியுமா, லாஜிக்லாம் பார்க்காம உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா ஓரளவு பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபேக்டை சொல்லணும் அப்படின்னா ஒரு பாயிண்டில் எனக்கு ஒரு எப்படா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா இவங்க வந்து பில்டிங் இடிஞ்சு விழுது, அதுக்கப்புறம் மக்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துடுறாங்க. இந்த இடமும் பின்னாடி தானே இருந்தது ஃப்ளாட்டு, இங்கேயே வந்து உட்காடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இவருடைய சலூன்குள்ளே போய் எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. நம்ம பிஸ்தா படத்தில் பண்ணுவாங்கல்ல, இவர் மௌலி சாரோடைய வீட்டுக்குள்ளே எல்லாருமே
உள்ளே போய் உட்காந்துடுற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதாவது சும்மா காமிக்கணுமே அப்படின்னு காமிச்ச மாதிரி இருந்தது. அப்புறமா திடீர்னு பார்த்தா அவங்க உள்ளே இல்லை, அவங்க வெளியில் இருக்காங்க எல்லாருமே. அப்புறம் இவர் பேர் வைக்கிற மாதிரி, நல்ல வேலை இவர் பேர் வைக்கிற சீனை கட் பண்ணிட்டாங்க, பேர் வைப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சினிமா சினிமேட்டோகிராஃபி தான். அதாவது அந்த ஹீரோ வந்து அப்படியே ரொம்ப உயர்ந்த லெவலுக்கு காமிக்கிறது. அந்த டெலிவரிக்கு வந்து இவர் இடம் கொடுத்துட்டாராம், ஆனால் பார்த்தா அது மெயின் ரோடாக தான் இருக்குது. மெயின் ரோட்டில் தான் ஒரு பாயிண்ட்லலாம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் வந்து இறங்குவாங்க, ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து அது மெயின் ரோடு வர முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த சிங்கத்து வாயில் தண்ணி வருது, அந்த இடம் தான் அடையாளம் வாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஓகே சலூனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அது பிடிச்சிருந்தது. டிவியில் வந்து இவங்க போட்டி போடுவாங்க, போய் ஷோவில் கலந்துக்கும் போது ஃபைனல்ஸ் போகும்போது ஏன்டா ஃபைனல்ஸ் போகலன்னா அவங்கள நம்ம ரெடி பண்ணலன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அடே நீங்கள் ரெடி பண்ணாதானடா அவங்க அவங்க வந்து போய் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக காமெடியாக தான் இருந்துச்சு. அதாவது சிபி இல்லைனா கல்யாணமே நின்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவ்வளோ மேக்கப் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள டான்ஸில் வந்து அவ்வளோ இது போட்டு ட்ரெஸ் போட்டு லைட்லாம் போட்டு ஒரு ஹேர் இது பண்ணலை அப்படிங்கிறதுனால வந்து அவங்க போகாமல் இங்கேயே நிற்கிறாங்க அப்படின்னு நடு ரோட்லேயே உட்கார வச்சு அவர் ஸ்டைல் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் தான். அந்த பீஸ்லேருந்து எனக்கு வந்து க்ளோசிங் வரைக்கும் எனக்கு இதாகிடுச்சு, கொஞ்சம் டல்லாகிடுச்சு படம் எனக்கு. ஏன்னா தெரிஞ்சிடுச்சு இன்னொன்று மெயினானது இது வந்து மாவீரன் படம் மாதிரி வந்துடுச்சு எண்டிங். அங்கே நடக்கிற மாதிரியே பில்டிங் இடியும் இவர் போவார் காப்பாற்றுவார் எல்லாம் பண்ணுவார். அதேமாதிரி இங்கேயும் வந்து பில்டிங் இடியுங்கிற பில்டப்பு, அங்கே எல்லோரும் வெளில போவாங்க, இங்கேயும் எல்லோரும் வெளில போவாங்க, போகிறேன் போக மாட்டேன் அப்படின்னு அங்கே ஒரு ட்ராமா பண்ணி இவர் மேலே போய் கிளியை போய் விரட்டுறாரு, போன்னு கிளியை விரட்டி இல்லை எல்லாருமே பாம்பெலாம் வச்சுட்டாங்க அதை வெடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா எப்படி வந்து அதை நிறுத்தினாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் சினிமேட்டோகிராஃபி தான். கொஞ்சம் இல்லை நிறையாவே வந்து படத்துக்காகவே கொண்டு வந்தது அதெல்லாம். அந்த பீஸ் வந்து எனக்கு எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா தெரிஞ்சிடுச்சு ஒன்றும் இல்லை கிளைமேக்ஸ் அவ்வளோதான். மெயினான வில்லன் வந்து அந்த அவருடைய பாஸு, அவர் வந்து சேம் சைட் கோலை போட்டு அவுட் ஆகி தானாகவே போயிட்டார். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க இந்த இவங்க சுற்றி இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களும் இவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கடன்னு வந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது சும்மா ஒரு கிளைமேக்ஸில் இந்த வீட்டை இடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா சரி அவங்க வந்து இடிக்க வந்தாலுமே இவர் வந்து பரவாயில்ல நம்ம இன்னொரு இடத்துலேருந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நடுவில் ஒரு ட்விஸ்ட் அது வந்திருக்கும், நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வரேன். ஸோ அது போயிடுவார் அப்படின்னு நினச்சேன்னா, ஆனாலும் அவர் போகல, அங்கேயே தான் பில்டிங்னு இருந்தார். நடுவில் வேறு இவர் நகையை வாங்கிட்டு வர்றாரு, அவங்க திருப்பி ஒரு ஆள் வந்து அந்த பேகை தரத்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எல்லாமே நிறையா மூவிஸ்லேருந்து அங்கங்கே கொஞ்சம் சுட்ட கான்செப்ட் தான். முக்கால்வாசி எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து இதாகிடுச்சு, போர் ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்ல வந்த மெயின் விஷயம், ஃபுல் படத்துலேயே எனக்கு பிடிச்சது ஒரு 5 நிமிஷம் என்னுடைய ஹைலைட், அந்த படத்தோடைய கருன்னு நான் சொல்கிறது எனக்கு பிடிச்சது நம்ம அரவிந்த் சாமி சார் வரது தான். இவர் வந்து ஃபுல்லாக உடஞ்சி அப்படியே உட்காந்துட்டு என்னடான்னு இருக்கும்போது கதவு வெல் அடித்து திறக்கும்போது நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வார். அங்கே ஆரம்பிக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நிறைய எத்தனை பேருக்கு இந்த பீஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கே வந்து ஒரு அவர் அழகாக வண்டியில் அழைச்சிட்டு போ, அவருடைய பேச்சு வந்து அப்படியே ஒரு காமாக கம்போஸ்டாக ஒரு யதார்த்தமாக எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது நான் வருவேன் சாப்பாடு போடுவேன் மாரி ஒரு இடுக்கில் அழைச்சிட்டு போய் நமக்கு வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தால் நமக்கு புரிஞ்சிருக்காது. போய் ஒருத்தரை காமிச்சு இவர் எங்கே கடை போட்டாலும் வரும் அப்படிங்கும்போது இதை வச்சு தான் நான் நினச்சேன். அந்த பில்டிங் அடிக்கும்போது இவர் எங்கே வேணாலும் போய் சலூன் வச்சுப்பார், அது பில்டிங்கை போய் பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அந்த பீஸ் வந்து எக்ஸலண்ட், எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எமோஷ்னல் ஆகி கொஞ்சம் லைட்டாக கண்ணீர் வந்து அந்த அவர் சொல்கிற பீஸு. அதுக்கப்புறமா இவர் வந்து என்னமோ வெறி கொண்டு ஆஹா நமக்கு ஏதோ புத்துணர்ச்சி கிடச்சிருச்சு அப்படின்னு தட்டை வச்சு கீழே ஆங்கிள்லேருந்து இவர் வாஷ் பண்ண வேறெல்லாம் வச்சு போயிருப்பாங்க, பட் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அதை அப்படியே பெருசாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பாட்டு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான் வருது, அது ஓகே. அதுக்கு அது வந்து அந்த மியூசிக்கான அந்த ஷோக்கான பாட்டு, அதனால் அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி நேற்றுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் தியேட்டரில், 25th ரிலீஸ் ஆனதுனால ஆல்ரெடி கூட்டம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நேற்றுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு தியேட்டர், செம்ம ஃப்ரீ. அங்கெல்லாம் 2 நாள் 1 நாளே பெரிய விஷயம் இந்த தியேட்டர்லாம், சூப்பராக இருந்தது. ஷார்ட்ஸை வந்து நான் உங்கள் கூட பங்கு பெறலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் சார். பாப்பமா வீடியோஸில் திரும்பி பார்க்கலாம், உடம்பு பார்த்துக்கோங்க, திரும்ப சந்திப்போம்.